சுஜாதாவின் சிறுகதைகள். அனுபமாவின் தீர்மானம். அனுபமாவுக்கு நன்றாக விசாரித்து கல்யாணம் பண்ணி வைத்தார் சோமசுந்தரம். அனுபமா நல்ல படிப்பு, அழகு, ஜோதி நிவாஸ் கல்லூரியில் பேச்சு முதலான போட்டிகளில் வெல்வாள். பெங்களூர் தொலைக்காட்சியில் இளைஞர் நிகழ்ச்சியில் அவள் நாட்டியம் ஆடினதை பார்த்துவிட்டு கன்னட படத்தில் நடிக்க வருகிறாயா என்று ஒருத்தர் விசாரிக்க வந்தார். சோமசுந்தரத்துக்கு விருப்பமில்லை. அனுபமாவை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுக்க இஷ்டப்பட்டார். தெரிந்தவர்களிடம் சொல்லி வைத்தார். பேப்பரில் தெளிவாக விளம்பரம் கொடுத்தார். வந்த வரன்களை எல்லாம் அலசி கடைசியில் 3 பிள்ளைகளுக்கு குறைத்தார். தீர விசாரித்ததில் அருண்குமாரின் அண்ணன் ஒருவனுக்கு புத்தி சுவாதீனமில்லை என்றும், ராஜரத்தினத்தின் அம்மா அகாலமாக மரணமடைந்திருக்கிறாள் என்றும் தெரிந்தது. நாகேந்திரன் ஒருவன்தான் மிச்சம் இருக்க, அவனை பற்றி மேல் விசாரித்ததில், தங்கமான பையன், கோவைக்கு அருகில் பெரிய வீடு, ரைஸ் மில், கெமிக்கல் ஃபேக்டரி என்று பல ரகத்தில் எக்கச்சக்கமாக சொத்து இருக்கிறது. பெங்களூரில் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் பார்ட்னர். இதையெல்லாம் விட சாதுவான பையன், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது என்று சற்றேறு குறைய பகவான் ஸ்ரீராமனை பற்றி விசாரித்தால் என்ன ரிப்போர்ட் கிடைக்குமோ அப்படி கிடைத்தது. ஒரு நாள் நாகேந்திரன் அவர்கள் வீட்டுக்கு அனுபமாவை பெண் பார்க்க வந்தான். பிரமித்து போய் பெண்ணை பிடித்துவிட்டது என்றும், அவள் சம்மதித்தால் தனக்கு சம்மதமே என்றும் சொல்லிவிட்டு போனான். நாகேந்திரனும் பார்க்க நன்றாகத்தான் இருந்தான். ஜோடி பொருத்தம் பிரமாதமாக அமையும் என்று சோமசுந்தரம் எதிர்பார்த்தார். சோமசுந்தரம் அதன் பின் கோவைக்கு சென்று அங்கிருந்து பஸ் பிடித்து நாகேந்திரனின் ஊருக்கு போனார். பழைய காலத்து பண்ணை போன்றிருந்த பெரிய வீட்டையும், தொழுவத்தில் கட்டியிருந்த மாடுகளையும், கூப்பிட்ட குரலுக்கு சேவகர்களையும் பார்த்து பிரமித்து போனார். அக்கம்பக்கம் விசாரித்ததில் நாகேந்திரன் குடும்பம் ரொம்ப உயர்வானது, பரம்பரை பணக்காரர்கள், பையனுக்கு ஏதும் கெட்ட பழக்கம் கிடையாது என்று தெரிந்தது. பையன் படித்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியரில் இருந்து துவங்கி தீர விசாரித்து பார்த்து விட்டார். அவன் சொத்தில் வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா என்று தாலுகா சப்ரெஜிஸ்டார் அலுவலகத்தில் விசாரித்தார். ஒரே பையனா, தாயாதி பங்காளிகள் யாராவது உண்டா, குடும்ப டாக்டர் யார், அவன் ஆரோக்கியம் எப்படி, எல்லாவற்றையும் விசாரித்து விட்டுதான் மறுபடி பெங்களூர் வந்தார். என்னம்மா சொல்றே அனு, இந்த மாதிரி இருக்கு நிலைமை. பையன் ரொம்ப நல்ல பையன், உனக்கு இஷ்டமில்லாம இந்த கல்யாணத்தை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. கிராமத்தில் போர் அடிக்குமேப்பா. என்ன போர் அடிக்கும், சினிமா கினிமா பார்க்கணும்னா வீட்ல பெரிய திரையோட வீடியோ இருக்கு, உன்னை கூட்டி வர மாருதி வேன் இருக்கு, அங்கேயே பார்க்கலாம், இல்லை கோவை வரலாம். பாதி நாள் கோவையில தான் மாப்பிள்ளை இருப்பாராம், அங்க ஒரு வீடு இருக்காம். இருந்தாலும் இப்ப கூட சொல்லு, பிடிக்கலைனா வேண்டாம். எப்படி அப்பா சொல்வது, 15 நிமிஷம் பார்த்தேன், அவ்வளவுதான். சரி, மறுபடி அவனை கூப்பிடுறேன், கொஞ்ச நேரம் அவனோட பேசி பாரு. உன் சுகம்தாமா எனக்கு முக்கியம், நீ சந்தோஷமா இருக்கணும். சரிப்பா, அந்த ஆளை மறுபடி வர சொல்லுங்க. அடுத்த முறை நாகேந்திரன் வந்தபோது இருவரும் பால்கனியில் கொஞ்ச நேரம் பேசி கொண்டார்கள். உனக்கு சாரி, உங்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்? பிடிக்கும் பிடிக்கலைன்னு ஏதும் கிடையாது, எனக்கு வாழ பிடிக்கும், உனக்கு எது பிடிக்குமோ அதை பிடிக்க பழகிக்கிறேன். நிறைய பணமாமே. ஆமாம், ஹனிமூனுக்கு சிங்கப்பூர் அல்லது லண்டன், எது சொல்லு. முதல்ல கல்யாணம் பற்றி தீர்மானிக்கலாம். என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு இஷ்டமா? பரிபூரணமா இஷ்டம். உன்னை பார்த்ததையே என் பாக்கியமா கருதறேன். என்னை உனக்கு பிடிச்சு போய் சரின்னு சொன்னா அளவுக்கு மீறிய அதிர்ஷ்டக்காரன் நான். உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுலேயே கண்ணும் கருத்துமா இருப்பேன். உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன், கோபிச்சுக்க மாட்டேன், சீ போன்னு மரியாதை இல்லாம பேச மாட்டேன். உன்னை ஒரு சக மானுட தன்மையோட நடத்துவேன், உறுதியா வாக்களிக்கிறேன். சரின்னு சொன்னா போதுமா? போதும். சரி. கல்யாணம் தை மாதம் முதல் முகூர்த்தத்தில் நடந்தது. 3 பஸ் அடைத்து நாகேந்திரனின் உறவுக்காரர்கள் வந்திருந்தார்கள். மண்டபம் கொள்ளாமல் ஜனம் பெருகி இருக்க
அந்த சந்தடியிலேயே இருவரும் அலங்கரிக்கப்பட்ட சித்திரங்கள் நிறைந்த அறையில் முதலிரவு நிகழ்ந்தது. கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொண்டு மெத்தென்று கை வைத்து கொண்டு உறங்குவதன் முன் நிகழ்ந்ததை சொல்லுவது ஒரு அநாகரிகம். அந்தரங்க தாக்கம் என்றாலும் இருவருக்கும் சரீர சம்பந்தம் ஏற்பட்டதை குறிப்பிட வேண்டும். அனுபமாவுக்கு அந்த அனுபவத்தில் கிடைத்தது வேதனையா மகிழ்ச்சியா என்று சொல்ல இயலாமல் குழப்பமாக இருந்தது. மறுநாள் ஏர் பிரான்ஸுக்கு போய் பாரிஸுக்கு போவதற்கு விசாவெல்லாம் விசாரித்து வந்தார்கள். டிராவல் ஏஜெண்டை பார்த்தார்கள். அடுத்த வாரம் கிளம்புவதற்குள் ஒரு முறை கோவை போய் கல்யாணத்துக்கு வர முடியாத மற்ற உறவுக்காரர்களையும் பார்த்துவிட்டு வந்துவிடலாம் என்று அழைத்து செல்லும் போது அனுபமாவின் அப்பா வழக்கம் போல கண் கலங்கினார். மாப்பிள்ளை, என் பொண்ணு, இந்த பொண்ணு எனக்கு உயிர், தாயில்லா பொண்ணு என்றெல்லாம் சம்பிரதாயமாக விடை கொடுக்கையில் மேல் வேட்டியால் கண்ணீரை துடைத்து கொண்டார். அனுபமாவை கோவையில் ஒரு நல்ல ஹோட்டலில் தங்க வைத்துவிட்டு காரியம் இருக்கிறது என்று நாகேந்திரன் போனான். துணைக்கு ஒரு வேலைக்கார பெண் அரைவாசலில் காத்திருந்தாள். அவளுக்கு 20 வயது இருக்கும். அனுபமாவையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தது வினோதமாக இருந்தது. சாயங்காலம் நாகேந்திரன் திரும்பி வந்தபோது சொன்னால், நீங்க பாட்டுக்கு தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. இந்த பொண்ணு ஒரு வார்த்தை பேசாமல் என்னையே எக்ஸிபிஷன் போல பார்த்தாள். நாகேந்திரன் இதற்கு பதில் சொல்லாததும் வினோதமாக இருந்தது. பக்கத்தில் பக்கத்தில் 2 அறை எடுத்திருந்தான். பிசினஸ் விஷயமாக பேச நிறைய பேர் வருகிறதால் தொந்தரவு இருக்கக்கூடாது என்று காரணம் சொல்லி இருந்தான். இரவு இவள் தன் அறையில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த போது வெளியே சென்றவன் திரும்பி வரவில்லை. டிவியில் அமிர்தாஞ்சன் அமிர்தசரஸ் பொற்கோயில் பற்றி காட்டிக் கொண்டிருந்ததால் பால்கனிக்கு வந்தாள். பக்கத்து அறையில் அழுகை சப்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. மெல்ல எட்டி பார்த்தாள். ஒரு பெண் படுக்கையில் வீற்றிருக்க நாகேந்திரன் அவளையே பார்த்து கொண்டு தனிந்த குரலில் சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு அழற? என்ன ஆகலை? அவகிட்ட உன்னை பத்தி சொல்லிடுறேன், சரிதானா? எப்படிங்க என்னால தாங்கிக்க முடியும்? பழகிரும், எல்லாத்துக்கும் பழகிரும். அவளுக்கு தெரியுமா? இனிமேத்தான் சொல்லணும். முதலில் இந்த உரையாடலின் முழு அர்த்தமும் அனுபமாவுக்கு புரியவில்லை. சுபாவத்தில் அவளால் சஸ்பென்ஸ் தாங்காது. ஏதாவது புத்தகம் அதிகமாக சஸ்பென்ஸாக இருந்தால் சட்டென்று கடைசி பக்கத்தை பார்த்து முடிவை தெரிந்து கொண்டு விடுவாள். அதனால் நேராக அந்த அறைக்குள் நுழைந்தாள். அதிகாலையில் சோமசுந்தரம் வாக் கிளம்பும் போது ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து இறங்கின அனுபமாவை முதலில் அவரால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. யாரு? அனுவா? ஆமாம்பா. எங்க மாப்பிள்ளை? அவர் வரலை, நான் மட்டும் தனியா வந்துட்டேன். ஏன் என்றார் பதைத்து போய். இங்கேயே பேச வேண்டாமே, உள்ளே போகலாமே. ஆட்டோவுக்கு காசு கொடுங்கப்பா. என்கிட்ட காசு இல்லை. பணம் கொடுத்து விட்டு கூடத்துக்கு போனதும் அனு அத்தனை நேரமாக அடக்கி வைத்திருந்த சோகம் பீரிட 5 நிமிஷம் தொடர்ந்து அழுதாள். என்னம்மா, என்ன ஆச்சு? அப்பா, அப்பா, உங்க மாப்பிள்ளை, உங்க மாப்பிள்ளை, நீங்க பார்த்து பண்ணி வச்ச மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் முன்னமே ஆயிருக்குப்பா. என்ன? யார் சொன்னா? அவரே சொன்னார். அந்த பொண்ணையும் பார்த்தேன். அட பாவி. அனுபமா மறுபடி அழுதாள். அவளிடமிருந்து கோர்வையாக முழு விவரமும் பெறுவதற்கு 1 மணி நேரம் ஆயிற்று. நாகேந்திரன் தனக்கு மற்றொரு மனைவி இருப்பதை கூசாமல் அவளிடம் சொன்னானாம். அந்த பெண் ஹோட்டல் அறைக்கு வந்து அழுததாகவும் அவளை தன் மனைவி என்று அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும் சொன்னாள். அட பாவி, இதை நம்மகிட்ட யாரும் சொல்லவே இல்லையே. இந்த கேள்வியை கேட்டேம்பா. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? யாரும் இதுவரையும் கேட்கலையே, அதனால சொல்லலையாம். பாவி, பாதகா, கூசாம சொல்றாருப்பா. லேசா சிரிச்சுக்கிட்டு வேற சொல்றார். அதுக்கு நீ என்ன சொன்னே? என்னையா இப்படி போட்டு ஏமாத்திட்டியேன்னு சத்தம் போட்டேன். இத்தனை பணக்காரன் வீட்டில் கல்யாணம் செய்திருக்க ஏதாவது அதுக்காக நஷ்டஈடு மாதிரி ஒரு களங்கம் இருக்கத்தான் இருக்கும். இதெல்லாம் கண்டுக்காம இருந்தா என்னை சந்தோஷமா வச்சு பாராம். பாதகா,
எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அருவறுப்பு, கூச்சம் இன்னும் போகலைப்பா. அந்த ஆளு என்னை தொட்டு தாலி கட்டி தனியா அவன் கூட படுத்திருந்து என்ன ஒரு அநியாயம்பா. நான் கல்யாணத்தை பத்தி கண்ட கணாக்கள் எல்லாம் என்ன, அப்படியே ஒரு நிமிஷத்துல திராவகத்தை வாரி மூஞ்சில கொட்டினாப்ல, இப்படி ஒரு அதிர்ச்சியாப்பா. ஐயோ என் கண்ணே, என்னம்மா செஞ்ச, எப்படி சமாளிச்ச? சமாளிக்கிறது என்ன, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். எங்கேயோ விசாரிச்சேன், ஏதோ ரயிலுன்னாங்க, ஏதோ ஜங்ஷன்னாங்க. கையில காசில்லை, அறையில பர்ஸ் இருந்தது, ஏதோ நோட்டை உருவிக்கிட்டேன், குட்பை கூட சொல்லலை, ஒரே ஓட்டம் வந்துட்டேன். அப்ப அந்த ஆளு உன்னை தடுக்கிறாப்புல ஏதும் சொல்லலை? கொஞ்சம் நிதானமா இதை பத்தி பேசலாம், சாவகாசமா பேசலாம், இல்லை உங்க அப்பாவையும் கூட்டி வச்சிட்டு பேசலாம். இப்படித்தான் சொல்றானே தவிர தான் செய்தது தப்பு, ஏமாற்று வேலைன்னு சொல்லவே இல்லை. அந்த பொண்ணானா, ஏமா உங்க வீட்டுலதான் பார்த்து விசாரிச்சு கல்யாணம் செய்ய மாட்டாங்களான்னு நம்மையே குற்றம் சொல்றா. எப்படி இருக்கு பாரு, அந்த ஆளை நினைச்சாலே எனக்கு உடம்புல மயிர்காலெல்லாம் நிக்குது. வயிற்றில் அப்படி எரிச்சல், அமிலம் பாஞ்சாப்ல அவன் தொட்ட இடமெல்லாம் கம்பளி பூச்சி ஊறுது. என்னப்பா காரியம் செய்துட்டீங்க, விசாரிக்க மாட்டீங்களா? ஒரு கணத்தில் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களே அப்பா. சோமசுந்தரம் பிரமித்து போய், இந்த தப்பு நான் எப்படி செய்திருக்க கூடும், எல்லாத்தையும் துப்புரவா விசாரிச்சேனேமா. எல்லாத்தையும் விசாரிச்சீங்க, முக்கியமான விஷயத்துல கோட்டை விட்டுட்டீங்களே அப்பா. அப்ப அவன் சொன்னதெல்லாம் சொத்தெல்லாம் பொய்யா? யாருக்கு தெரியும், நெசமாத்தான் இருந்தாலும் அவன் சொத்தை பத்தி என்னப்பா கவலை. உருவி விட்டாப்ல புறப்பட்டு வந்தாச்சு. ஐயோ என்ன மாய்மாலமாய் பேசினான் தெரியுமாப்பா. பாரிஸ் போக போகிறோம் தேனிலவுக்கு, அப்புறம் ஜப்பானாம், ஹாங்காங்காம், கொரியாவாம். சோமசுந்தரம் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, அனு சாரி, எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னே தெரியலை, நீங்க சரியா விசாரிக்கலைப்பா. நானே போனம்பா, வாத்தியாரே கேட்டேன், சப்ரிஜிஸ்டாரே கேட்டேன், எல்லாருமா பொய் சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்க, சொத்து நிலப்புலம் பத்தி தானே, கல்யாணம் ஆனவனான்னு கேட்டீங்களா? இல்லை. அதான் அந்த ஆளு சொல்றாரு, யாரும் ஏமாத்தல, கேட்டிருந்தா எல்லோரும் சொல்லி இருப்பாங்களே, உங்களுக்கு தெரியும்னு தான் நினைச்சேன். ரெண்டு கல்யாணம் செய்துக்கிறது அவங்க ஃபேமிலியில சர்வ சாதாரணமாம். ஐயோ கேட்கவே அருவறுப்பா இருக்கு. உண்மையை மறைக்கிறதும் ஒரு வகையில பொய்தாமா? என்னமோ போங்க, முதல்ல குளிக்கிறேன், கோயம்புத்தூர் தீட்டை எல்லாம் சோப்பு போட்டு கழுவணும், அவன் என்னை தொட்டாம்பா என்று பித்து பிடித்தவள் போல அழுதாள். சோமசுந்தரத்தால் மகளுக்கு எப்படி எந்த வார்த்தைகளை கொண்டு ஆறுதல் சொல்லுவது என்று தெரியவில்லை. தப்பாக ஆறுதல் சொன்னார். அனு, இந்த கல்யாணத்தை ஒரு கெட்ட சொப்பனம் போல மறந்துரு, அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு வேற பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலைனா. அனுபமா அவரை வணங்கினாள். வேண்டாம்பா, ஒரு கல்யாண அனுபவம் போதும், இப்ப எனக்கு ஆம்பளைங்க என்னாலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு, உங்களையும் சேர்த்துத்தான் என்று மாடி அறைக்கு சென்று கதவை தாழிட்டு கொண்டாள். சோமசுந்தரம் சற்று நேரம் பிரமிப்பில் வெறித்து பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். கோபம் உடலெங்கும் வியாபித்தது. அவர் தீர்மானித்தார், நாகேந்திரன் தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். எனக்கு அவனை பற்றி நல்ல செய்தி சொன்ன அந்த ஆசிரியர், மற்ற அக்கம்பக்கத்து சனங்கள் அனைவரையும் கேட்க வேண்டும். ஐயா, இப்படி உண்மையை மறைத்து ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாழாக்கிவிட்டீர்களே, உங்களை எல்லாம் ஒரு சேர தூக்கில் போட்டால் என்ன? அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கே விஷயம் தெரியாது என்று. விஷயம் தெரியாமலாயிருக்கும். கோவைக்கு பஸ் டிக்கெட் வாங்க புறப்பட்ட போது சோமசுந்தரத்தின் வீட்டு வாசலில் மாருதி வந்து நின்றது. அதிலிருந்து சரிகை பட்டு வேட்டியும் பூ பொட்டலமும் பச்சனங்களுமாக நாகேந்திரன் வந்து இறங்கினான். அவனை தொடர்ந்து வேலைக்காரன் பெரிய பெட்டியை இறக்க நாகேந்திரன் அவர் அருகில் வந்து காலை தொட்டு வணங்கினான். சோமசுந்தரம் அதிர்ச்சியில் விலகி கொண்டார். உங்க பொண்ணு இங்க வந்துட்டாளா, சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு போயிட்டா, எனக்கு ரொம்ப கவலையாயிருச்சு, உடனே காரை போட்டுக்கிட்டு வந்தேன், எங்கே அவள்? நில்லு, உனக்கு அவள் மேலே எந்த உரிமையும் கிடையாது என்றார் சோமசுந்தரம். என்னை கல்யாணம் பண்ணி கொண்ட போது எப்படி உரிமை இல்லாமல் போயிடும்? உனக்கு மற்றொரு கல்யாணம் ஆகி இருப்பதாக தெரிஞ்சிருந்தால் உன் பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன், தெரியுமா?
அது உங்களுக்கு விவரம் தெரியும்னு தான் நினைச்சிருந்தேன் மாமா. சாரி, அதை சொல்லாமல் விட்டது என் தப்புதான். ஏண்டா படு பாதகா, இப்படி கூசாமல் சர்வசாதாரணமாக இந்த விஷயத்தை பற்றி பேசுறியே. இதுல என்ன தப்பு மாமா? நம்ம சரித்திர புராணங்கள்ல இல்லாத இரண்டு சம்சாரங்களா? என்ன சொல்றீங்க? சந்ததிக்காக வாரிசுக்காக இரண்டு செய்யறது எங்க குடும்பத்துல தொன்று தொட்ட வழக்கம். சோமசுந்தரம் அவனை கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். நாகேந்திரன் ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் கன்னத்தை தொட்டு பார்த்து கொண்டான். பெரியவங்க நீங்க, மரியாதை கொடுத்து பேசுறேன். இனிமேல் இந்த மாதிரி அடிக்காதீங்க, திருப்பி அடிக்க வேண்டி வரும். போடா இந்த வீட்டை விட்டு. போறேன், அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன். இப்ப கூட ஏதும் ஆயிடலை. என் முதல் சம்சாரத்தை நான் விவாகரத்து பண்ண போறேன். பேப்பர்கள் எல்லாம் தாக்கல் பண்ணியாச்சு. அந்த அம்மா கூட காம்ப்ரமைஸ் வந்து ஒரு தோட்டம் ஒரு பங்களா இரண்டையும் எழுதி கொடுத்து கையிலே 2 ரூபாய் கேஷ் கொடுத்து விடுறதா பேச்சு. அதனாலே 1 மாத அவகாசத்துக்குள்ளே நான் ஃப்ரீ. இதை உங்க மகள்கிட்டையும் உங்ககிட்டையும் சொல்லி போக வந்தேன். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏதும் கொள்ளை போயிடலை. எல்லாத்தையும் சுமூகமா செட்டில் பண்ணிடலாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நான் வார வாரம் பெங்களூரில் நம் பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு வருவேன். இந்தாங்க கார்டு, போன் பண்ணுங்க. நீங்க எப்போ சொன்னாலும் அப்போ வந்து உங்க மகளை அழைச்சிட்டு போறேன். வரட்டுமா? இதை லீகலா கோர்ட்டில இழுக்கிறதானாலும் சரி, தயார் நான். போடா. அவன் சென்றதும் இறங்கி வந்த அனுபமா, யாருப்பா வந்திருந்தது என்று கேட்டாள். அதாம்மா, அவன்தான். கீழே வைத்திருந்த பழக்கூடையை பார்த்தாள். எடுத்து வெளியே போடுங்கப்பா. என்ன தைரியம் இருந்தால் உங்க முன்னாலே வந்து நிற்பான்? என்ன சொன்னான்? என்னவோ சொன்னான். டிவோர்ஸ் பண்றானாம் முதல் சம்சாரத்தை. கேட்கவே நல்லா இல்லை. அனு, ஐ எம் வெரி சாரி. உனக்கு எந்த விதத்திலே இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுவேன்? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. என்னை கொஞ்சம் தொந்தரவு பண்ணாமல் நிம்மதியா விட்டு வைங்கப்பா. அத்தையம்மாவுக்கு போன் பேசி உன்னை வந்து அழைச்சிட்டு போக சொல்றேன். குன்னூரிலே போய் 1 மாதம் இருந்தால்? வேண்டாம்ப்பா, இங்கேயே உங்க கூடவே இருக்கேன். உங்களை இந்த ஷாக் கொடுத்துட்டு தனியா விட்டுட்டு போக இஷ்டமில்லை எனக்கு. அனு, ஐ எம் சாரி. நான் கூடப்பா. அனுபமா அந்த தினங்களில் மனசில் சங்கடத்தை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. மேக்ஸ் முல்லர் பவனில் அவளுக்கு ஒரு ஆத்ம சிநேகிதி இருக்கிறாள். அவளுடன் பேசிவிட்டு வருவாள். வீட்டில் வீடியோவில் வால்ட் டிஸ்னி சாப்ளின் படங்களை சிரிக்காமல் 2 பேரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். காலையில் மகளும் தந்தையும் வாக் போனார்கள். கல்யாணத்தை பற்றி இருவரும் பேசவே இல்லை. சோமசுந்தரம் மேலுக்கு சஞ்சலம் எதுவும் காட்டாமல் தான் இருந்தார். ஆனால் மனத்தின் ஆழத்தில் ஆத்திரமாக திரண்டு திரண்டு குமைந்து எரிந்து கொஞ்சம் தன்னிரக்கமும் அவமானமும் மூர்க்கமும் கலந்து வெறுப்பு எனும் நெருப்பு பற்றி கொண்டு இறுதியில் உறுதியாக ஒரு தீர்மானம் உருவெடுத்தது. அவர் தீர்மானம் சுத்தமாகவே இருந்தது. நாகேந்திரனை கொன்று விடுவது. அந்த தீர்மானம் மனத்தில் தெளிவானதும் அவர் செயல்களில் ஒரு விதமான கூர்மை ஏற்பட்டது. மூங்கில் பஜார் போய் கயிறு பார்த்தார். சிவாஜி நகர் அருகில் பழைய இரும்பு சாமான்கள் விற்கும் இடத்தில் ஆயுதம் தேடினார். நாகேந்திரன் போன்ற ஆரோக்கியமான ஆசாமிகளை சம்பிரதாயமாக ஆயுதம் வைத்துக் கொள்வது கடினம் என்று உணர்ந்து கொண்டு அவனை ஏமாற்றி தனி இடத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று தீர்மானித்தார். இந்த தனி இடம் முதலில் கேஆர் சாகர் அணைக்கட்டு என்று யோசித்து தண்ணீர் இருக்கிறதா என்று விசாரித்தார். இல்லை. துங்கபத்ராவுக்கு போகலாம், அல்லது ஜோக் நீர்வீழ்ச்சி. ஏன்? பெங்களூர் அருகே இருக்கும் யூகலிப்டஸ் காட்டில் அவனை வெட்டி புதைத்து விட முடியாதா? அவர் திட்டங்கள் யாவும் ஒரு அமைச்சூர்தனமாக குறைபட்டு இருக்க ஒரு தினம் மிகவும் தற்செயலாக அவருக்கு ஒரு வழி கிடைத்தது. விமானப்படையில் ஆக்ராவில் பாம்பர் ஸ்குவாட்ரனில் இருந்த ஒரு விங் கமாண்டர் பைலட்டு தன் துப்பாக்கி லைசன்ஸ் புதுப்பிக்க மச்சினரிடம் கொடுத்திருந்தார். அந்த ஆசாமி சோமசுந்தரத்தின் பக்கத்து வீட்டுக்காரர். உடன் அவருடைய துப்பாக்கியையும் ரிப்பேர் செய்ய கன்ஸ்மித் முகமது என்பவர் கடையில் கொடுத்து அது தயாராகி இருந்தது. அதை வாங்கி கொள்ள ஆக்ராக்காரர் வரும் முன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவசரமாக ஆபீஸ் வேலையில் கோவா போகும்படி ஆகிவிட்டது. அதனால் துப்பாக்கியை
சோமசுந்தரத்திடம் கொடுத்து அதை ஹெப்பான் ட்ரைனிங் கமாண்டில் ஒரு வாரத்தில் சேர்த்து விடும்படியாகவும், அடுத்த வாரம் அவருடைய உறவுக்காரர் வந்து அதை வாங்கிக் கொள்வார் என்றும் சொல்லிவிட்டு போனார். மொத்தத்தில் சோமசுந்தரத்தின் கைவசம் கையடக்கமாக ஒரு துப்பாக்கியும் சின்ன அடக்கமான பெட்டியில் தோட்டாக்களும் அந்த துப்பாக்கியின் மேனுவலும் எல்லா சமாச்சாரங்களும் கிட்டிவிட்ட போது, இந்த தற்செயலை அவர் தெய்வத்தின் கட்டளை என்றே, தெய்வாதீனமான செயல் என்றே எடுத்துக்கொண்டார். இல்லையெனில் எதற்காக அப்படி சற்றும் எதிர்பாராமல் அவரிடம் துப்பாக்கி வந்து சேர வேண்டும்? தன் அறையில் தாளிட்டு கொண்டு அந்த துப்பாக்கியின் புத்தகத்தை ஆராய்ந்தார். விவரமாக ஒரு குழந்தைக்கும் புரியும்படியாக அதை எப்படி பிரயோகிப்பது, எப்படி குண்டுகளை அதன் அறைக்குள் பொருத்துவது, சுத்தப்படுத்துவது, சுடுவது, எத்தனை தூரம் சுடும், இன்ஸ்டன்ட் டெத் ஆஃப் ஷாட் இன் தி செகண்ட் என்று எச்சரிக்கையுடன் எல்லா விவரங்களும் கொடுத்திருந்தது. துப்பாக்கியின் தோட்டாக்கள் தனித்தனியாக பளபளப்பாக காத்திருந்தன. சோமசுந்தரத்துக்கு கைகளில் வியர்த்தது. இருந்தும் அவர் தீர்மானத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. அறைக்குள் தாளிட்டு கொண்டு கோயம்புத்தூருக்கு எஸ்டிடி போட்டு பேசினார். நாகேந்திரன், நான் சோமசுந்தரம் பேசுறேன். உன் ஃபாதர் என்லாப்பா? சொல்லுங்க மாமா. நான் சொன்னதை யோசித்து பார்த்தீங்களா? அதை பத்தி தான்ப்பா பேசுறதுக்கு போன் பண்ணேன். உன்னால பெங்களூர் ஒரு நாள் வந்துவிட்டு போக முடியுமா? தாராளமா, இதுக்காகத்தான் மாமா காத்திருக்கிறேன். அவன் குரலில் ஆர்வமும் சந்தோஷமும் இருந்தன. நீ வர்ற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன் மாமா? அனுவுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான். எப்ப வர்றேன்னு சொன்னால் வுட்லைன்ஸ்ல ரூம் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு எப்ப சௌகரியமோ சொல்லுங்க, வரேன். நாளைக்கே வரணும்னாலும் சரி. வர்ற புதன்கிழமை வா. ஏன்? நிச்சயம், நிச்சயம். கொஞ்சம் பணம் கொண்டு வர முடியுமா? ஷூர். எத்தனை வேணும்? எத்தனை என்பதை நீயே தீர்மானித்துக்கொள். அனுவுக்கு ஒரு பரிசு கொடுப்பதாக பிளான். இதுவும் சர்ப்ரைஸ். பணத்துக்கு என்ன மாமா, தாராளமா கொண்டு வரேன். அனு எனக்கு கிடைத்தால் சரி. நான் செய்தது தப்புதான். உங்ககிட்ட ஒரு வார்த்தை அதை மென்ஷன் பண்ணி இருக்கணும். பரவாயில்லை, இப்போ அதை பத்தி பேசி உபயோகம் இல்லை. புதன்கிழமை பேசலாம். போனை வைத்த பின் சோமசுந்தரம் யோசித்தார். பேச்சே கிடையாது. நேராக அறைக்கு போய் கிட்டத்தில் சுட்டுவிட்டு, இல்லை இல்லை, முதலில் அந்த பணத்தை வாங்கி கொண்டு விட வேண்டும். ஒரு சில ரூபாய் நோட்டுகளையாவது இங்கும் அங்கும் இறைத்துவிட்டு பணம் காணாமல் போனது பற்றி திருட்டு போனது போல காட்டிவிட்டு கை கடிகாரம் முதலான விஷயங்களை கவர்ந்து கொண்டு அதற்கு முன் நான் பெங்களூரில் இல்லை என்று ஸ்தாபிக்க வேண்டும். அதற்கு என்ன ஏற்பாடு? சோமசுந்தரம் தீவிரமாக திட்டம் தீட்ட தொடங்கிவிட்டார். ராத்திரி அனுபமா கேட்டாள், ஏன்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லைமா, ஏதும் இல்லையே. ஒரு மாதிரி பரபரப்பா, எதையோ எதிர்பார்ப்பது போலே. நகத்தை கடிச்சு நான் பார்த்ததே இல்லை. கடிக்கிறேனா என்ன? அப்பா, அதை மறந்துடுங்கப்பா. மறந்தாச்சும்மா? இல்லை, மறக்கலை. ராத்திரி தூக்கத்திலே எழுந்து லைட்டை போட்டுக்கொண்டு யோசிக்கிறீங்க, எழுதுறீங்க. என்னப்பா? ஒண்ணுமில்லைமா. அப்பா, அது நீங்க சொன்ன மாதிரி கெட்ட சொப்பனம் தானே? ஆமம்மா. அப்பா, ஏதும் விபரீதமா இல்லையே? விபரீதம்னா? அப்படி ஏதும் யோசிக்கலை தானே நீங்க? சோமசுந்தரம் தன் மகளை வாத்சல்யத்துடன் பார்த்தார். இவளுக்கு என் மனதின் ஒவ்வொரு துடிப்பும் தெரிகிறது, ஒவ்வொரு எண்ண துணுக்கும், ஒவ்வொரு சஞ்சலமும். ஒண்ணுமில்லைமா, எதுவானாலும் சொல்லுங்கப்பா. நீங்க தான் எனக்கு முக்கியம். ஊருக்கு போக போறீங்களாப்பா? ஆமம்மா. எப்படி தெரியும்? ஏர் டிக்கெட் பார்த்தேன். சோமசுந்தரம் மகளின் பார்வையை தவிர்த்தார். அவள் ஏதோ சந்தேகப்படுகிறாள். ஆனால் அவளிடம் திட்டத்தை பற்றி சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. செவ்வாய் இரவு சென்னை போவதற்கு டிக்கெட் எடுத்திருந்தார். ராத்திரி 8:30 மணிக்கு ஃப்ளைட். 6 மணி சுமாருக்கு வீட்டிலிருந்து கிளம்பும் முன்னே தன் மகளிடம் விடைபெற்று கொண்டார். அவளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கலக்கமாக இருந்தது. அனு, ஒன்னு மட்டும் நீ புரிஞ்சிக்கம்மா, நான் என்ன காரியம் செய்தாலும் உன்னுடைய நல்லதுக்குத்தான் செய்வேன், உனக்காகத்தான் செய்வேன். அந்த பாதகன் நம்மை ஏமாத்தினதுக்கு
கடவுள் அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கிறாரா இல்லையா பாரு. அப்பா, என்ன இப்படி திடீர்னு மெட்ராஸ் புறப்பட்டுட்டீங்க? ப்ராப்பர்ட்டி ஒன்று ரொம்ப நாளா லீஸ்ல இருக்குமா ராயப்பேட்டையில, அதை விசாரிக்கத்தான். என்ன ப்ராப்பர்ட்டி? என்கிட்ட சொன்னதே இல்லையேப்பா. சொல்லி இருக்கேம்மா, கிரானைட் கல்லுங்களை போட்டு வச்சிருக்காங்க ராயப்பேட்டையில, நல்ல மதிப்பு பெறும். அனுபமா அவரையே கண் கொட்டாமல் பார்த்து, அப்பா நீங்க போய் சொல்லலை தானே? இல்லேம்மா இல்லை. நானும் ஏர்போர்ட் வரவாப்பா உங்களை டிராப் பண்ண? தாராளமா வாயேன். 7 மணிக்கு விமான நிலையத்தை அடைந்த போது அகமதாபாத்தில் இருந்து வரும் அந்த விமானம் சரியான நேரத்தில் வருகிறது என்று தெரிந்த பின், நீ போயிட்டு வாமா என்றார் சோமசுந்தரம். இல்லேப்பா இருந்துட்டு போறேன், எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? தெரியுதுமா, நான் நிஜமாவே பிளேன் ஏறுறேன்னு செக் பண்ண போறியா? சாச்சா, அப்படி இல்லப்பா, சம்திங் ராங். என்னம்மா, உங்களை இத்தனை பரபரப்பா நான் பார்த்ததே இல்லை. பரபரப்பா? ஆமாம்ப்பா, என்னவோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. ஒன்னும் இல்லைம்மா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் என்னறேன். எனக்கு வேற கல்யாண ஏற்பாடு பண்ண போறீங்களாப்பா? அப்படி ஏதாவது கெட்ட எண்ணம் இருந்தால் சொல்லிடுங்கப்பா. ஓ, இதுதான் அவள் சந்தேகமா? சேச்ச, உன்னை கேட்காமல் இனிமே ஏதும் இல்லேம்மா. நீயா பார்த்து ஒரு ஆளை சந்திச்சு பிடிச்சு போய் அப்படி ஏதாவது இருந்தால்தான் உன் கல்யாணத்தை பற்றி பேச்சு. ஒரு தடவை சூடு போட்டு கொண்டது போதும்மா. இது என்னப்பா பாக்கெட்டு என்று அவர் கையில் இருந்த பழுப்பு கவரை பற்றி கேட்டாள். அதில் அவர் துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்தார். ஒன்னும் இல்லேம்மா, இதை வந்து புக் ஷாப்பிலே கொடுக்கணும், ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு விமான நிலையத்தில் இருந்த புத்தக கடையில் போய், சங்கர் இந்த பாக்கெட்டை கொஞ்சம் தனியா வச்சிடுங்க, நான் காலையிலே வந்து வாங்கிக்கிறேன் என்று கொடுத்தார். புத்தக கடை சொந்தக்காரர் அவருக்கு தெரிந்தவர். புன்னகைத்து, என்ன சார் இப்பவெல்லாம் நம்ம கடை பக்கம் வர்றதே இல்லே என்று கேட்டுவிட்டு பதிலுக்கு விசிறப்படாமல் அவர் கொடுத்த பாக்கெட்டை வாங்கி தன் மேஜையின் இழுப்பறையில் வைத்து கொண்டார். நான் இல்லைனா மணி இருப்பார், அவர்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன், எப்ப வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் சங்கர். அவர் அந்த புத்தக கடையில் நிறைய புத்தகங்களை வாங்கியிருக்கிறார். திரும்ப மகளிடம் செல்லும் போது சோமசுந்தரம் தன் திட்டத்தின் முழுமையை எண்ணி தானே வியந்தார். செக்யூரிட்டியில் துப்பாக்கியை பிடிக்க முடியாது, திரும்ப வரும்போது கைவீசி கொண்டு வரலாம். காலை இங்கு வந்ததும் அதை சேகரித்து கொண்டு உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு போகலாம். தன் தந்தை செக்யூரிட்டியில் நுழையும் வரை காத்திருந்து விட்டு அவருக்கு டாட்டா காட்டிவிட்டு புறப்பட்ட அனுபமாவுக்கு தந்தையின் நடத்தை மிக வினோதமாகப்பட்டது. சோமசுந்தரம் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இறங்கியவுடன் விசாரணைக்கு சென்று மறுதினம் அதிகாலை ஃப்ளைட்டில் சேசர் என்ற பெயரில் ரிசர்வேஷன் இருக்கிறதா என்று பார்த்தார். இருந்தது. நேராக ஏர்போர்ட் அருகில் இருந்த ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கொண்டார். ஒரு தினத்துக்கு 900 ரூபாய் அநியாயம் என்று தோன்றியது. ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை. பதிவு செய்யும் போது சோமசுந்தரம் என்ற பெயரிலேயே பதிவு செய்து கொண்டார். சௌகரியமான அறையில் வந்து டெலிவிஷனின் திரையில் ஓடிய ஆங்கில படத்தில் அவ்வப்போது நிர்வாணம் தென்பட்டாலும் அவர் மனதில் சஞ்சலித்த எண்ணங்களின் ஆக்கிரமிப்பினால் கவனிக்கவில்லை. களைப்பு அவரை சூழ்ந்து கொள்ள 1 மணி நேரம் தூங்கியிருப்பார். சட்டென்று வியர்த்து எழுந்துவிட்டார். டிவி திரையில் கீற்றல்கள் பாக்கி இருக்க அதை அணைத்துவிட்டு விளக்கின் ஒளியில் கண்ணாடியில் ஒரு முறை விரலால் தன்னைத்தானே குறிப்பார்த்து கொண்டார். கை நடுங்கிற்று. ஜாக்கிரதை, எங்கேயாவது தப்பாக சுட்டுவிடப் போகிறாய். ஒரு கண்ணை மூடிக்கொண்டு துப்பாக்கியை நேர்படுத்தி டியாங். அருகே, மிக அருகே சுட வேண்டும். தோட்டாவிலிருந்து எவ்வகை துப்பாக்கி என்று கண்டுபிடிப்பார்களோ? கண்டுபிடிக்கட்டுமே. அதனால் என்ன, நான் தான் சென்னையில் இருக்கிறேனே, பெங்களூரில் எப்படி சுட முடியும்? கண்டுபிடித்தாலும் என்ன, என் கண்மணியை ஏமாற்றிய கயவனை பழி தீர்த்து கொண்ட திருப்தியுடன் சிறைக்கு போகிறேன். பின் ஏன் இப்படி என் தடயங்களை மறைக்க பிரயத்தனப்படுகிறேன்? தப்பிக்க முடிந்தால் நல்லது, இல்லையெனில் பரவாயில்லை.
பர்ஃபெக்ட் கிரைம் என்று எதுவுமே கிடையாது. எல்லா குற்றங்களும் கண்டுபிடிக்கப்படும். ஒரு தினமோ, ஒரு வருடமோ, 16 வருடமோ உள்ளுக்குள் சோமசுந்தரத்துக்கு செய்ய போகும் காரியத்தின் நியாயத்தை பற்றி எள்ளளவும் சந்தேகமில்லை. கடவுள்தான் இந்த தண்டனையை ஏற்படுத்தியிருக்கிறார். நான் அதை நிறைவேற்றும் கருவி. இந்த துப்பாக்கியைப் போல இது பாவம் செய்கிறதா? மறுதினம் அதிகாலை எழுந்தார். ரிசப்ஷனில் சாவியை கொடுத்துவிட்டு மஃப்ளரை மட்டும் சுற்றி கொண்டு வாக் போவது மாதிரி கிளம்பினார். பெட்ரோல் பங்கு அருகில் ஒரு ஆட்டோ பிடித்து கொண்டு உள்நாட்டு விமான நிலையம் வந்தடைந்தார். காலை 6:05 இருக்கும்போது போயிங் விமானத்தில் ஏறிக்கொண்டு முதல் வரிசையில் ஓர் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு தினத்தந்தியால் தன் முகத்தை மறைத்து கொண்டபோது சுற்றிலும் சக பிரயாணிகளில் யாரும் தெரிந்த முகம் இல்லாதது அவருக்கு திருப்தி அளித்தது. ஹோட்டல் ரூமை காலி செய்யவில்லை. காரியத்தை முடித்துவிட்டு நேராக பெங்களூரிலிருந்து 5:30 ஃப்ளைட்டில் சென்னை வந்து ஹோட்டல் அறைக்கு திரும்பிவிட வேண்டும். 2 நாள் இருந்துவிட்டுத்தான் திரும்ப பெங்களூர். சோமசுந்தரத்துக்கு திருப்தியாகவே இருந்தது. பைக்குள் துப்பாக்கி புத்தகம் இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டார். அதன் விவரண வாசகங்கள் இப்போது அவருக்கு மனப்பாடமாகிவிட்டது. நேராக பிடித்து ஆடாமல் அசையாமல் பிடித்து ட்ரிக்கரை கசக்கவும். ஸ்வீக்ஸ் தி ட்ரிக்கர் என்பதை எப்படி மொழிபெயர்ப்பதாம்? பெங்களூருக்கு வந்தபோது 6:40. நேராக புத்தக கடைக்கு போனார். திறந்திருந்தது. சங்கரே இருந்தார். குட் மார்னிங் என்று புன்னகைத்து மேஜையின் இழுப்பறையிலிருந்து அந்த பேப்பர் பார்சலை எடுத்து கொடுக்க அதை பதில் புன்னகையோடு வாங்கி கொண்டார். யாருக்கு புத்தக கடைக்காரனை சாட்சிக்கு கூப்பிட தோன்றும்? ஆட்டோ ஸ்டாண்டுக்கு நேராக போய் ஓர் ஆட்டோ பிடித்து கொண்டு உட்லண்ட்ஸ் போங்க என்றார். ஆட்டோக்காரர் தன்னை திரும்பி பார்க்கவில்லை என்பது அவருக்கு திருப்தியாக இருந்தது. மஃப்ளரால் முகத்தை பாதி மறைத்து கொண்டு குளிரை தவிர்ப்பதை விட முகத்தை மறைப்பதில் குறிக்கோள். உட்லண்ட்ஸ் வந்து இறங்கிய போது அதன் ரிசப்ஷனுக்கு சென்று அங்கிருந்த இளைஞரை கேட்டார். எஸ் சார், மிஸ்டர் நாகேந்திரன் வந்திருக்கிறார். ரூம் நம்பர் 417, எதிரே லிப்ட் இருக்கிறது. யூ ஆர் வெல்கம். அந்த இளைஞன் கூட அவரை ஏறிட்டு பார்க்கவில்லை. இத்தனை முகங்களில் அவரை அடையாளம் வைத்துக் கொள்வதில் நிச்சயம் சிரமப்படுவான். லிப்ட் வந்தபோது காலியாக இருந்தது. உள்ளே நுழைந்து கதவு மூட காத்திருக்கும் போது கொஞ்சம் மனத்தில் படபடப்பு. மற்றொரு பிரயாணி ஓடி வருவதற்குள் அதன் கதவு மூடிக்கொண்டு விட்டது. சாதாரண நாட்களில் அதன் கதவு திறக்கும் பொத்தானை இயக்கி நிறுத்த வைத்திருப்பார். இன்று தனியாகவே லிப்டில் பிரயாணம் செய்ய விரும்பினார். திரும்ப வரும்போது படிகளில் மெல்ல, நிதானமாக, அவசரப்படாமல். இது கடவுள் செயல்தான். இல்லையென்றால் சென்னையிலிருந்து இந்த பெங்களூர் லிப்ட் வரை ஒருவரும் என்னை கவனிக்கவில்லையே. எல்லாமே முன்கூட்டியே ஒரு மாயக்காரன் ஏற்படுத்தியதை போலல்லவா நடக்கிறது? நானும் சேர்ந்து இந்த தெய்வீக திட்டத்தில் இயங்க போகிறேன். 417 இருந்த ஒரு சீருடை சிப்பந்தி காபி கோப்பையுடன் வெளிப்பட சட்டென்று முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டு வெளியே பார்த்தார். அவன் கடந்ததும் காரிடாரில் யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு மெல்ல 417 எண் கொண்ட அறையின் கதவை அடைந்து மணிப்பொத்தானை அழுத்தினார். ஹூ இஸ் இட் என்று குரல் கேட்டது. நான்தான், சோமசுந்தரம். 1 மினிட் சார். காத்திருந்தார். 1 செகண்ட், 2 செகண்ட். தன் சட்டைக்குள் பொதிந்திருந்த அந்த பழுப்பு பொட்டலத்தை தொட்டு பார்க்க உள்ளங்கை இத்தனை காலையில் ஏன் இப்படி வியர்த்திருக்கிறது? நிதானம், நிதானம். இதுவரை அப்பழுக்கு இல்லாமல் வந்துவிட்டது. இன்னும் ஒரே ஒரு செயல், ஒரு அழுத்தம், ஒரு விரல் போதும். விரல் அழுத்தம், சப்தம் கேட்டால் என்ன? ஏதாவது ஆட்டோ குளிரில் பேக்ஃபயர் ஆகிறது என்றுதான் எண்ணிக்கொள்வார்கள். சட்டென்று கதவு திறந்தது. நாகேந்திரன் லேசான மல்ஜிப்பாவும் பட்டு லுங்கியுமாக தோன்றினான். ஹலோ சார், எப்ப வந்தீங்க? சோமசுந்தரம் மெஷின் போல இப்பத்தான் என்றார். கமான், லெட் மீ டேக் யுவர் பார்சல். இல்லை இல்லை, நான் வச்சுக்கிறேன். வாங்க சார், உட்காருங்க, உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது.
அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆச்சரியம். சோமசுந்தரம் தன் மார்போடு பத்திரப்படுத்தி இருந்த பொட்டலத்தில் கை வைத்து துப்பாக்கியை எடுத்து நேராக 3 அடி தூரத்தில் அவன் மார்பின் மேல் வைத்து அசங்காமல் ஆடாமல், ஏண்டா பொய் சொல்லி என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? 2 பொண்டாட்டி எல்லாம் சாதாரணமா உனக்கு? ஏண்டா ஏண்டா? அவன் கண்களில் மிரட்சி தோன்ற அந்த காட்சியின் தீவிரம் அனைத்தும் அவனுக்கு உரைக்க, வெயிட் அ மினிட் மாமா, மாமா வெயிட் அ மினிட், சம் மிஸ்டேக், தப்பாயிருச்சு மாமா, மை காட், அனுபமா அனுபமாவா? தன் பெண்ணின் பெயரை கேட்டதும் தயங்கினார். அந்த அறையின் பாத்ரூமில் இருந்து கதவு சட்டென்று திறக்க அனுபமா வெளிப்பட்டாள். உடனே அந்த பரபரப்பான நிலைமையை உணர்ந்து கொண்டு, அப்பா போடுங்க, கீழே துப்பாக்கியை போடுங்க, என்ன இது என்று கிரீச்சிட்டாள். அந்த அலறலில் சோமசுந்தரத்தின் கவனம் சற்றே களைய நாகேந்திரன் சுதாரித்து கொண்டு அவர் கைமேல் பாய்ந்து துப்பாக்கியை பிடுங்கிவிட்டான். விடு என்னை, கொடு அதை, நான் சுடணும், சுடணும் இந்த சண்டாளனை, இந்த கிராதகனை. இந்த சண்டாளன், இந்த கிராதகன் இப்போ நிஜமாவே உங்க மருமகனா மாறியாச்சு மாமா. என்ன அனு சொல்லு. அனுபமா? அப்பா அவரை கணவரா மறுபடி ஏத்துக்கிட்டேன் நான். அவரை கொன்னுடாதீங்க, கொன்று உங்க மகளை விதவையாக்கிடாதீங்க, நான் இவரை ஏத்துக்கிட்டேன். சோமசுந்தரம் பிரமித்து போய், ஏமா ஏன் என்றார். இல்லேனா நீங்க அவரை கொன்னுட்டு மாட்டிப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. இத்துடன் சுஜாதாவின் சிறுகதை அனுபமாவின் தீர்மானம் நிறைவுற்றது.